வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு டிப்ஸ் டுடேல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளி ஐட்டம்ஸ், முக்கியமாக சின்ன வெள்ளி ஐட்டம்ஸ், கொலுசு, காமாட்சி விளக்கு, அந்த மாதிரி திங்ஸை வந்து எப்படி பளிச்சுன்னு வீட்டிலேயே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு காமிக்க போகிறோம். இப்போ இது ஒரு ஜோடி கொலுசு, அதெல்லாம் ஒன்றை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தாலே தெரியும், வித்தியாசம் தெரியும். ஸோ இது வந்து நல்லா கருப்பாக இருக்குது, இது வந்து நல்லா விளையாடுன்னு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, டூத் ப்ரஷ்ஷு. எப்பொழுதுமே நம்ம க்ளீனிங் வேலை தான் பண்ண போகிறோம் அப்படின்னாலும், ஒரு புது ப்ரெஷ் தான், ரொம்ப லோ காஸ்ட் தான், அதனால் புது ப்ரெஷ் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்லாயிருக்கும் மனசுக்கு. அப்புறம் வந்து ஜெல் இல்லாத ஒயிட் பேஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த ரெட்டு, ப்ளூ அந்த மாதிரி பேஸ்ட் இல்லாமல் ஒயிட் பேஸ்ட்டு. அப்புறம் வந்து எப்படி இதை க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த குலுசை இந்த தண்ணியில் எடுத்துருக்கேன். தண்ணி வந்து நல்ல தண்ணி, நம்ம உப்பு தண்ணியெலாம் எடுக்க வேண்டாம், நம்ம குடி தண்ணியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த இப்படி குலுசை இப்படி வச்சு, ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இந்த பேஸ்ட்டு இந்த ப்ரெஷ்ஷில் போட்டிருக்கோம்ல, அப்படியே தேய்க்க வேண்டியதுதான். ஃபுல்லாக தேய்ச்சி முன்ன பின்ன எல்லா பக்கமும் தேய்க்கணும். இப்போ இந்த ஒரு போர்ஷன் வந்து உங்களுக்கு டக்குன்னு தேய்ச்சி காமிக்கிறேன் நான். முன்னாடி பின்னாடி எப்போதுமே ஜெல்லை விட ஒயிட்டு வந்து ரொம்ப சூட் ஆகும். அது வந்து இப்போ நம்ம ரொம்ப மைன்யூட்டான டிசைன்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை வந்து ப்ரெஷ்ஷே மைன்யூட்டான டிசைன்ஸ் இல்லை அப்படின்னா, நார்மலாக நம்ம ஸ்க்ரப்பரில் தேய்ச்சாலே அது வந்து ஈஸியாக இருக்கும். மைன்யூட் டிசைன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நமக்கு ப்ரெஷ்ஷு தேவை. ஸோ இப்போ நான் தண்ணியில் போட்டு காமிக்கிறேன். போட்டால் இப்போ உங்களுக்கு அந்த இடையில அந்த நான் தேய்ச்ச இடம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பளிச்சுன்னாயிருக்கும். மற்றதை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்த தான் நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிச்சிருக்கேன். இன்னும் நான் இந்த சைடெல்லாம் தேய்க்கல, இந்த நடுவில் மட்டும்தான் தேய்ச்சி காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே கருப்பு இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கருப்பே இருக்காது. இதே மெத்தடில் ஃபுல்லாக வந்து இதை நம்ம அப்படியே ஒவ்வொரு போர்ஷனாக ஒவ்வொரு போர்ஷனாக சலங்கை, திருகணி போடுற இடம், எல்லா பக்கமும் முன்னாடி பின்னாடி எல்லாத்தையும் தேய்க்க வேண்டியதுதான். இப்போ ப்ரெஷ்ஷை வந்து போட்டு நல்லா இந்த கொலுசை தேய்ச்சாச்சு. இது வந்து நல்ல நுண்ணிய வேலைப்பாடுகள் இருக்கிறதுனால எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து அந்த சந்து தெரியுதோ அந்த இடத்துலலாம் நம்ம நல்லா வந்து க்ளீன் பண்ணணும் அந்த பேஸ்ட்டை போட்டு. ஸோ இதை எடுத்து நல்லா தண்ணி ட்ரைன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல துண்டில் எரிச்சு வச்சிடலாம். இதே முறையில் நம்ம வந்து அந்த விளக்கையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் நான், ஒயிட் பேஸ்ட்டு போட்டு. விளக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதில் சுடர் எரிய விடுறோம், தீச்சுடர், அந்த ஒளி சுடர் எரியறதுனால இந்த மாதிரி இந்த சைடு இந்த அது படுற இடத்துல இருக்கக்கூடிய கருமை நிறம் வந்து போகிறது ரொம்ப கஷ்டம். மற்ற அந்த வெள்ளியினால் ஏற்படக்கூடிய கருமை நிறம் வந்து இதனால் சூப்பராக போயிடும். அருமையாக பளிச்சுன்னு அழகாக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய வெள்ளி பொருட்கள். அதேமையான வெள்ளி பொருட்கள் பளபளன்னாயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல பல அருமையான ரெசிபீஸ் டிப்ஸ் பார்க்குறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.